சென்னையில் பெண்களுக்கான சிறப்பு மருத்துவர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்களின் மருத்துவமனையில் பெண்களுக்கு ஏற்படும் அனைத்து குறைபாடுகளுக்கும் சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு செல்லம்பா 9047044488. ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த வீடியோல நான் உங்கள் ராம்ஜி பேசுகிறேன். அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. ஜோதிடம் டிவி நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. நிறைய கிரியேட்டிவா நம்ம பேசிட்டு இருக்கோம், சரியா? தீர்க்கப்படாத விஷயங்களும் தெரியாத ரகசியங்களும். என்ன சார் பயமுறுத்துறீங்க? தீர்க்கப்படாத ரகசியங்கள்னா என்ன? தீர்க்கப்படாத விஷயங்கள்னா என்ன? தோஷங்கள், சாபங்கள், இதுதான் தீர்க்கப்படாத விஷயங்கள். இன்று வரை நமக்கு வந்து இந்த தோஷங்கள் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறதுக்கான பேஸ் தெரியல. நிறைய ஜோதிடம் ஸ்டூடெண்ட்ஸ் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். போன ஜென்மாவில் எந்த ஜென்மாவில் நம்ம இறந்து போனோமோ, போன ஜென்மாவில் எந்த ஒரு தசாபுக்தி அந்தரத்தில் இறந்து போனோமோ, அதே தசை இருப்பு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தசை இருப்பு வந்து தசா வந்து 17 வருஷம் புதன் தசை, அதனால 10வது வருஷம் நீங்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா, இந்த ஜீவன் இந்த ஜென்மாவில் தசா இருப்பு 7 வருஷம் இருக்கிற மாதிரி புதன் திசையில் பிறக்கும். அப்போ சார் ஜீவனெல்லாம் ஒன்று தானா? ஆமாம், ஜீவனெல்லாம் ஒன்று தான், இந்த உடம்பு தான் வேற. அப்போது இந்த ஜீவனை பொறுத்து தான் 4 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க. இது வரைக்கும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டே இருக்க மாட்டீங்க. 4 விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 கான்செப்ட்ஸ் நம்ம கற்றுக்கணும், சரியா? இது இன்ட்ரெஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க? ஃபோக்கஸ் மீ, ஃபோக்கஸ் மீ. Now the time is to study, படிக்கும் நேரம், சரியா? இப்போ 2 கான்செப்ட் என்ன அப்படின்னா, பூர்வ ஜென்ம கர்மாக்களை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தல், இந்த ஜென்ம கர்மாக்களை இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்தல், இந்த ஜென்ம கர்மாக்களை அடுத்த ஜென்மத்தில் அனுபவித்தல். இப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. மேஷம், சரராசி எல்லாம், சரராசி எல்லாம் போன ஜென்மத்தில் செய்த தவறுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள். சரராசி, சராஸ்திர உபய, உங்களுக்கு தெரியும், இந்த சரராசிக்காரர்கள் போன ஜென்மத்தில் செய்த தவறுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள். அடுத்து ஸ்திர ராசி ரிஷபம், இந்த ஜென்மத்தில் செய்த தவறுகளை இந்த ஜென்மத்திலேயே அனுபவிப்பார்கள். அடுத்து உபய ராசி மிதுனம், இந்த ஜென்மம் செய்த தவறை அடுத்த ஜென்மத்தில் அனுபவிப்பார்கள். சில பேர் சொல்லுவாங்க, சார் பாருங்க சார், நம்ம சுந்தர பாருங்க, சுந்தர் பண்ணாத தப்பா? ஆனால் சுந்தருக்கு ஒரு தண்டனை கிடைக்க மாட்டேங்குது, ஆனால் இவருக்கு உடனே தண்டனை கிடைச்சிருச்சு. ஏன்? அதான் இந்த ஸ்தரஸ்திர உப்பைய. இன்னொரு கான்செப்ட் இருக்கு, சுந்தர் பாவம் சார், ரொம்ப நல்லவர் சார், ஆனால் அவருக்கு ஏன் சார் தப்பு ஏதாவது தண்டனை கிடைச்சி? அவர் சரராசியாக இருப்பார், போன ஜென்மத்தில் பண்ண தப்பை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கார். புரிஞ்சிருச்சா? சராஸ்திர உப்பைய, போன ஜென்மத்தில் செய்த தவறை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தல், இந்த ஜென்மத்தில் செய்த தவறை இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்தல், இந்த ஜென்மத்தில் செய்த தவறை அடுத்த ஜென்மத்தில். அப்போ திரும்ப வாங்க கடகத்துக்கு, என்ன வரும்? போன ஜென்மத்தில் செய்த தவறை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தல். சிம்மத்துக்கு, இந்த ஜென்மத்தில் செய்த தவறை இந்த ஜென்மமே அனுபவித்தல். கன்னிக்கு, இந்த ஜென்மத்தில் செய்த தவறை அடுத்த ஜென்மத்தில் அனுபவித்தல். வாங்க துலாத்துக்கு, போன ஜென்மத்தில் செய்த தவறை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தல். விருச்சிகத்துக்கு, இந்த ஜென்மத்தில் செய்த தவறை இந்த ஜென்மமே அனுபவித்தல். தனுசுக்கு, இந்த ஜென்மம் செய்தவரை அடுத்த ஜென்மம் அனுபவித்தல். மகரம், போன ஜென்மத்தில் செய்தவரை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தல். கும்பம், இந்த ஜென்மத்தில் செய்தவரை இந்த ஜென்மமே அனுபவித்தல். கும்பராசிக்காரங்களை கேட்டு பாருங்க, இந்த ஜென்மம் செய்தவரை இந்த ஜென்மமே அனுபவிப்பாங்க. இப்ப என்னடா பண்ணேன், சும்மா அப்படி ஒரு வாரத்தை கோவப்பட்டு பேசிட்டேன், அதுக்கு இவ்வளவு தண்டனையா? இந்த ஜென்மம் செய்தவருக்கு இந்த ஜென்மமே அடி. அடுத்து மீனராசி, இந்த ஜென்மம் செய்தவருக்கு அடுத்த ஜென்மம். இந்த விதி எனும் அளவுகோல் எப்படி நம்மை அளவிடுகிறது? சரி, இப்போ தவறு தவறு இவ்வளவு நேரம் பேசுனீங்களே சார், போன ஜென்மத்தில் செய்த தவறுகள் இந்த ஜென்ம, அந்த தவறை யார் செய்ய வைக்கிறா? எல்லாம் வல்ல எம்பெருமான் இறைவன் தான் தன் கையால் தவறை செய்யாமல் இந்த கிரகங்களின் கையில் இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு அவன் நின்று வேடிக்கை பார்க்கிறான். இந்த கிரகங்கள் நம்மை தவறு செய்ய தூண்டுகிறது. தூண்டுனா தூண்டுட்டோம்,
நீங்கயே வந்து மயங்கினீங்க. மாயை, இந்த மாயை உருவாக்குவது இறைவன். கிரகங்கள், நீங்க இந்த கிரகங்களுக்கு ஏன் மயங்கினீங்க? நீங்க மயங்காம ஸ்டெடியா இருந்திருக்கலாமே. ஒரு ஏதோ ஒரு தவறான படம் பாக்குறீங்க, இந்த படம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணி கொலகாரனாகவோ தீவிரவாதியாகவோ பாலியல் வன்முறையாளனாகவோ மாற்றினால் யார் தவறு? உங்க தவறு. நீங்கள் அதை உள்ள உள்வாங்கிக்கிட்டீங்க. சார் இந்த கேம், அப்போ இந்த கடவுளுங்கிறவன், சார் அப்போ நமக்கு பிரச்சனையை கொடுத்ததே கடவுள் தானா? ஆமா சார், நமக்கு பிரச்சனையை ஜென்ரேட் பண்ணி அனுப்பி விட்டதே கடவுள் தான். ஆனா நம்ம என்ன பண்றோம், கடவுள்கிட்ட போய் கடவுளே கடவுளே எனக்கு பிரச்சனை வந்துருச்சு கடவுளே, அவர் நினைச்சு சிரிப்பாரு, இவனுக்கு பிரச்சனையை கொடுத்து விட்டதே நம்ம தான், நம்ம ஒண்ணு நம்புறாயா? அது அப்படி கிடையாது, நம்ம அப்படி புரிஞ்சுக்கூடாது. கடவுள் இஸ் நாட் பொலிட்டீஷியன். கடவுள் உங்களை ட்ரெயின் பண்றதுக்காக ப்ராப்ளம் கொடுத்தா நீங்க அந்த ப்ராப்ளத்தை வின் பண்ணி வராம அந்த ப்ராப்ளத்தை என்ஜாய் பண்ணிட்டீங்க. அப்புறம் கடவுள்கிட்ட வந்து சொல்றீங்க, நீங்க தானே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததை என்ஜாய் பண்றதுக்கா சொல்லுங்க. இப்ப நீங்க வெளிநாடு போறீங்க, உங்க அம்மா காலிலிருந்து ஒரு போன் கூட பண்ணல, உங்க மனைவி ஒரு போன் கூட பண்ணல, என்ன நினைச்சாங்க, வேலை மேல பிஸியா இருப்பீங்க நீங்க அப்படின்னு நினைச்சு உங்களுக்கு போன் பண்ணல. நீங்க வேலைக்கே இன்னைக்கு போல, இன்னைக்கு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இது யாருக்கு தெரியும்? யாரு தெரியும்? அம்மாட்ட போய், அம்மா நீ எனக்கு வாய்ப்பு கொடுத்ததால தான் நான் கெட்டுட்டேன் அப்படிம்பீங்களா? அவங்க உங்களை நம்பி அனுப்பிச்சாங்க, நீங்க என்ன பண்ணீங்க, அந்த நம்பிக்கைய சிதைச்சிங்க. ஆபா வாங்க வாங்க, புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சுச்சா? ரைட், இப்ப நம்ம போயிடலாம். இதுதான் இந்த மாதிரி விளக்கம்லாம் இங்க நிறைய தேங்காய் மூடி பசங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த மாதிரி விளக்கம்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அதனாலதான் நான் வந்து மகரிஷி பிரம்மஷி ராம் இதெல்லாம் இப்படி வந்ததுதான். கத்துக்கோங்க கத்துக்கோங்க. சோ நான்கு விதமான பாவங்களை மனிதன் செய்கிறான். என்ன? கர்ம, தர்ம, காம, மோக்ஷ, நான்கு விதமான பாவங்களை மனிதன் செய்கிறான். தீய கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனியோ செவ்வாயோ ராகுவோ, நான் சொன்ன மாதிரி மேஷத்துல உட்கார்ந்தா கர்ம என்று பொருள், ரிஷபத்துல உட்கார்ந்தா தர்ம, மிதுனத்துல உட்கார்ந்தா காம, கடகத்துல உட்கார்ந்தா மோக்ஷ. இது ரிலேட்டடான தவறுகளை செய்வீர்கள். எப்படி? இது ரிலேட்டடான தவறுகள். கர்மஸ்தானத்துக்கு ரிலேட்டடான தவறுகள் செஞ்சா எப்படி செய்வீங்க? அப்பா என்ன, உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறது யார் வேலை? உங்க வேலை. உங்க மனைவிக்கு சோறு போட்டு உங்க பசங்களை படிக்க வைக்கிறது யார் வேலை? உங்க வேலை. சோ கர்மஸ்தானத்தில் கிரகங்கள் வரும்பொழுது உங்கள் கடமைகளை ஆற்ற தவறுவீர்கள். அப்பா சீரியஸா இருந்தாலும் கண்டுக்காம இருப்பீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உயர் சிகிச்சைக்காக சொல்லியிருப்பாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த உயர் சிகிச்சைக்கு அனுப்பாம உயர் சாதாரண சிகிச்சையிலேயே வச்சிருப்பீங்க. மனம் அறிந்து அந்த தவற செய்வீங்க. இது பேரு கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்தில் கர்ம ரீதியாக செய்யக்கூடிய தவறுகள், அடுத்து தர்ம ரீதியாக செய்யக்கூடிய தவறுகள். அடுத்ததாக தர்மஸ்தானத்தில் பாவிகள் இருந்தால், தர்மஸ்தானம்னா என்ன? நான் சொல்றது சராஸ்திரா உபயன்னு சொன்னா அப்ப அந்த கணக்கு, அது மூணு மூணு கணக்கு, இது நாலு நாலு கணக்கு, சரியா? மேஷம் வந்து கர்ம, அப்பா அம்மா காப்பாத்தாம இருக்கிறது, தான் சொந்த கடமைகளை செய்யாம இருக்கிறது. ரிஷபத்துல இருந்தா தர்ம, அது என்ன தர்ம? ரோட்ல ஒருத்தர் இப்படி பிச்சை கேட்கிறார், இப்படி கேட்கிறார், அவர் கேட்டுட்டார், நீங்க கொடுக்கலாம் ஆனா நீ கொடுக்க மாட்டீங்க, தர்ம. தர்மத்திற்கு எதிரான செயல், பக்கத்து விட்டு உங்க சொந்த நண்பனோட மனைவி அவங்களோட போய் பழகுறீங்க, தர்மத்துக்கு எதிரான செயல், அதர்மம். இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, தர்மத்துக்கு எதிரான செயல். வேற என்ன, நீங்க பெத்த அம்மாவுக்கு சோறு போடல, அது கர்மல போயிடும், அது விட்டுருங்க. தர்மல எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர்மமான செயல்கள். ஒரு நாய் ரோட்ல அடிபட்டு கிடக்கு, நீங்க நினைச்சா காப்பாத்தலாம் ஆனா காப்பாத்த மாட்டீங்க. இதெல்லாம் தர்மத்திற்கு விரோதமான செயல். போய் பேசுறது, ஏமாத்துறது, நம்பிக்கை துரோகம் பண்றது, உங்க நண்பன்கிட்ட காசு வாங்கிட்டு ஓடி போயிடுறது, இதெல்லாம் அதர்மம். கர்மாக்கு எப்படி மன்னிப்பு கிடையாதோ தர்மாக்கும் மன்னிப்பே கிடையாது. ரைட், இப்படி பாவத்தை அவர்கள் செய்வார்கள், தர்மத்துக்கு எதிரான செயல்களை செய்து. அடுத்ததாக காம. சார் வந்துட்டீங்க சார், இப்பதான் ராம்ஜி சாரை பார்த்த மாதிரியே எங்களுக்கு ஒரு ஃபீலிங், இவ்வளவு நேரம் ஜோதிடம் சீவி சப்புன்னு போச்சு சார், போடுங்க காரம் போடுங்க. நம்ம என்ன, நம்ம நினைப்பலாம் காமம்னா என்னன்னா ஒரு பெண்கள்கிட்ட அல்லது ஆண்கள்கிட்ட, பெண்ணா இருந்தா ஆணு,
ஐயோ இப்போ இது நிறைய வந்துருச்சு எல்ஜிபிடிக்கு, நான் தான் சொன்னேன். இப்போ பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட, ஆணாக இருந்தால் பெண்கிட்ட வரக்கூடிய லஸ்ஸு தான் வந்து காமம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் உலகத்தில் இது மட்டும்தான் காமமா என்றால் இல்லை. பொருள் காமம், புகழ் காமம் எல்லாம் இருக்கு. அது என்ன புகழ் காமம்? ஒரு அரசியல்வாதி பிஎட்ட சொல்கிறார், இன்னும் தெருவெல்லாம் நம்ம போட்டோ எதுவும் இல்லை, லவகமும் போஸ்டர் ஓட்டி விடு, சும்மா வெட்டி பந்தா. எப்படி வெட்டி பந்தா? இங்கே போய் போஸ்டர் ஓட்டி என்ன செய்ய போறீங்க? அதாவது இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போகிற இடம், இங்கே போஸ்டர் அடி, அந்த மாதிரி பந்தா. பந்தா புகழ் காமம், பொருள் காமம். பொருள் காமம்னு இருக்கவங்க எல்லாருக்கும் அண்ணன் பேரை சொல்லி ஒரு புக்கை கொடுத்து விடு, எல்லாரையும் அண்ணனை வாழ்த்து சொல்லு. நீ புக்கு கொடுக்கணும்னு கொடுக்கல, அந்த புக்கை வாங்கிட்டு எல்லாரும் அண்ணனை வந்து அண்ணன் வாழ்க, அண்ணன் வாழ்க. நான் அரசியல்வாதியை மட்டும் கிண்டல் பண்ணல, ஒரு பெரிய டீம் லீடர் இருக்கார் கம்பெனியில் இருக்கார், சொல்கிறேன் ஏதோ ஒரு டீம் லீடர், அவர் இப்படி நடந்து போகிறார். ஒரு டெக்னீஷியனை பார்க்குறார், அவர் வணக்கம் வைக்கவே இல்லை, அவன் ஏதோ வேணாம் பார்த்துட்டு இருக்கான். அப்படி நடந்து போகிறார், யாரையும் அவன் நம்மளை பார்த்து வணக்கம் வைக்கவே மாட்டேங்கிறான். இப்போ இந்த ஒரு இதை ஒரு மனசில் ஒரு ஈகோவாக வச்சுக்கிட்டு அவனை தண்டிக்க போகிறீங்க, அவனுக்கு எதனா ஒரு ஹார்ட் ஒர்க் கொடுப்பீங்க, அவனால் செய்ய முடியாத வேலை. இதெல்லாம் பாவம். அவன் செய்ய முடியாத வேலையை வருந்தி வருந்தி செய்யும் போதெல்லாம் புகழ் காமம் பாவம் உங்களை வந்து சேருகிறது. ஒரு அப்பாவி குட் மார்னிங் வைக்கலன்ட்டு தண்டனை கொடுக்குறீங்க. ஸோ புரிஞ்சுக்கிங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இதெல்லாம் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணால் ஹலோ சொல்லுங்கள் ராம்ஜி. ராம்ஜியா பேர் சொல்கிற, நீ பேர் குருஜின்னு தான் சொல்லணும். அவ்வளோதான், பாவம் வந்துருச்சு எனக்கு. இந்த பந்தா இருந்தாலே என்ன ஆகும்? அடுத்து மோட்ச கர்ம பார்த்தோம், தர்ம பார்த்தோம், ஞானம் பார்த்தோம். மோட்ச மோட்சனா என்ன? சாமி பேரை சொல்லி ஏமாத்துறது, அவ்வளோதான். மோட்சனா சிம்பிள், போலி சாமியாரு. ஸோ இதெல்லாம் மோட்ச. தர்ம கர்ம தர்ம காம மோட்ச இதெல்லாம். ஸோ கர்ம தர்ம காம மோட்ச, கர்ம தர்ம காம மோட்ச. முன்னாங்க பண்ணுண்டு போட்டுக்குங்க. கர்ம தர்ம காம மோட்ச. கர்மனா சொந்த குடும்பத்திற்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருப்பது, தர்மம் என்றால் உலகத்திற்கு எதுவும் தர்மம் செய்யாமல் இருப்பது, காம என்றால் வெட்டி பந்தாக்கு அடுத்தவனை துன்புறுத்துவது. மோக் அப்போ சார், அப்போ வந்து பெரிய பெரிய அதிகாரி வராங்கிறதுக்காக டிராஃபிக் நிற்க வைக்கிறாங்கல்ல சார், அது கூட மோட்ச தானே சார், காம தானே சார், புகழ் காமத்துக்கு தானே சார். கண்டிப்பாக அப்போ மேலே சைரன் வச்சு கொயின்னு சுற்றிட்டே போதே, அது கூட காம. கண்டிப்பாக வெட்டி பந்தா அத்தனையுமே. ஸோ அப்போ அந்த அலாரம் வச்சதுனால அவனுக்கு எப்படி சார் பாவம் வரும்? நான் பாட்டுக்கு படுத்துட்டு இருந்தேன், இந்த அலாரம் வந்து கொயின்னு அடித்ததுனால நான் எந்திரிச்சு என் தூக்கம் கெட்டுச்சு இல்லையா, என் தூக்கத்தை கெடுத்த பாவம். இப்படி புரிஞ்சுக்கணும். ஸோ காம மோக்ஷ, மோக்ஷன்னா சாமி பேரை சொல்லி கலெக்ஷன், இதெல்லாமே தப்பு. இதுதான் தெரிந்து கொள்ளப்படாத விஷயங்களும் ரகசியங்களும் இதெல்லாம். இது ஒரு பெரிய வேஸ்ட் சாப்டர். இது நம்ம அழகா ஜோதிடம் டிவியில் வாரம் வாரம் அழகாக அதை கொண்டு போகலாம். இப்போ நான் சொன்ன மாதிரியே ராசிகளுக்கு குணம் இருக்கிறது, ராசிகளுக்கு சுவை இருக்கிறது, ராசிகளுக்கு வியாதிகள் இருக்கிறது. ஃப்ளா எழுதிக்கிங்க, FLAW எழுதிக்கிங்க, ஃப்ளா. எஃப் ஃபார் ஃபயர், எல் ஃபார் லேண்ட், ஏ ஃபார் ஏர், டபிள்யூ ஃபார் வாட்டர். மேஷம் எதாக இருந்தாலும் மேஷத்துல இருந்தால் தொடங்கணும் சரியா? மேஷம் ஃபயர் ராசி, ஃபயர் புஷ்பானா. அப்போ ஜாலியாக இருங்க. ஸோ புஷ்பானா ஃப்ளவர் இல்லை, ஃபயர். அப்போ மேசராசிக்காரங்கள்லாம் ஃப்ளவர் இல்லை, ஃபயரு. ஃபயர்னா என்ன? மேசராசிக்காரன் விருச்சிக ராசிக்காரன்லாம் பேசவே முடியாது. ஏன் ஃபயரு? செவ்வாயோட ஆளுங்க பேசிட்டு போது அடிச்சிருவாங்க. அந்த அவங்க குணம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு யானையை கூப்பிட்டு, யானை யானை கமான், நீ வந்து பூனைக்குடி மாதிரி மியாவுன்னு கத்துனா கத்துமா? அது யானை, அது அப்படி தூக்கி ஆளா பந்தா பண்ணிட்டு தான் பண்ணும். ஏன் அப்படி பண்ணுது? ஏன்னா அது யானை. இப்போ ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு வா விளாடலாம் பிஸ்கட் சாப்பிட்றியான்னு கேட்டால் அது எவ்வளோ எவ்வளோ கடுப்போம். அப்போ சிங்கம்னா அப்படி, சிங்கம்னா அப்படி வந்து அப்படி நிற்கும், இப்படி எல்லாம் பண்ணும். இதெல்லாம் பண்ணால் தானே அது சிங்கம். இப்போ சிங்கம் வருது, வந்த உடனே வாழை ஆட்டிக்கிட்டே வருதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்மா இங்கே வா, மணி 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 அப்படிங்கிறீங்க. சிங்கம் வாழை ஆட்டிக்கிட்டே வருதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த சிங்கன்னு மதிப்பீங்களா? அப்போ மேஷராசிக்காரங்க எஃப்னா ஃபயர் மாதிரி இருந்தால் தான் அவனுக்கு மரியாதை. அடுத்து ரிஷபராசிக்காரன் எல், லேண்டு. தலைமை யார் தெரியல?
நீ என்ன வேணா சொல்ற, உன்னால முடிஞ்ச டென்ஷன் பண்ணி பாரு, நான் டென்ஷனே ஆக மாட்டேன், நீ திட்டேன் பாப்போம், கமான் ஸ்டார்ட் திட்டா, நான் டென்ஷன் ஆக மாட்டேன். இதெல்லாம் லேண்ட், லேண்டை போல அமைதியானவர்கள். அடுத்து மிதுன ராசிக்காரர்கள், ஏர், ஏரை போல வலிமையானவர்கள். பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க பாருங்க நைட் ஆனால் கொரட்டை விடுவாங்க. பெரும்பாலும் மிதுன ராசிக்காரங்க ஏர்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. கொரட்டை விடுறது, நுரையீரல் சம்பந்தப்பட்டது, வீசிங் சம்பந்தப்பட்டது, இது எல்லாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வரும். ஏர்னா என்ன, காற்றை போல குணம். அடுத்து டபுள்யூ கடகராசிக்காரங்க, வாட்டர், எது கொடுத்தாலும் தும்மிட்டே இருப்பாங்க, எப்பா பார்த்தாலும் ஜோரம் ஜோரம் ஜோரம். கடகராசினா என்ன, வாட்டர், வாட்டரை போல அலைபாயும் மனது கடகராசிக்காரங்க. இப்போ சாயந்தரம் போலமா வேணாமா, சாயந்தரம் ஹோட்டல் போலமா இல்லை வீட்லேயே இருக்கலாமா, சாயந்தரம் வெளியே போலாமா வீட்லேயே இருக்கலாமா, இது எல்லாமே யாரு, கடகராசிக்காரங்க. இந்த நீர் சம்பந்தப்பட்டவங்க அப்படி யோசிப்பாங்க. அப்புறம் திரும்ப சிம்மம் வாங்க, யாரு நம்ம ஃபயரு, சிம்ம ராசிக்காரங்களை பார்த்துருக்கீங்களா, ஹா சரத்குமார் படம், சிம்ம ராசிரா நானு, சரிடா இப்போ அதுக்கு என்னடா சிம்மராஜின்னு சொல்லிட்டோம்ல, பேரே நாங்களாம் சிங்கம்ல. ஸோ இதே போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். எஃப்எல்ஏடபிள்யூ எஃப்எல்ஏடபிள்யூ எஃப்எல்ஏடபிள்யூ. ஸோ கழுகு எப்படி காவல் இருக்கிறது, எது பந்தல ராஜா நம்மளுடைய சபரிமலையில் நகை எடுக்கும்போது கழுகு காவலுக்கு வருகிறது எப்படி தெரியாது. இன்று வரை புதையலை நாகம் காக்கிறது என்று சொல்லுகிறார்கள், புதையலை நாகம் காக்கிறதா தெரியாது. புதையல் எடுக்க போனீங்கன்னா செத்து போயிடுவீங்க, நாகம் கடிச்சிடும். பட் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் என்ன தீர்வு, பஞ்சபூதங்களில் ஏதோ ஒரு பூதம், நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப கற்றுக்கிட்டீங்கன்னா ஹிப்னாட்டிசமும் மெஸ்மெரிசமும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் விசுத்தி ஆக்யா இதோடு நிறுத்திக்கிங்க. அஷ்டமா சித்துக்குழுக்குள்ள போகிறீங்க, அனிமா கரிமா லகிமா மகிமா, அனிமானா என்ன கரிமானா என்ன, அணி உடலை சிறிதாக்கி கொள்ளுதல், உடலை பெரிதாக்கி கொள்ளுதல், உடலை பஞ்சை போல் லேசாக்கி கொள்ளுதல், உடலை ரொம்ப வெயிட்டாக்கி கொள்ளுதல், வானத்தில் தேவர்கள் பேசும் பாஷைகளை கேட்டல், தண்ணீரின் மீன் நடத்தல், பிராகாத்மித்யம், அடுத்து கூடு விட்டு கூடு வாய்தல் போன்றவையெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் ஏதோ ஒரு பூதம் நம்மை கொன்றுவிடும். அப்போ அதை பற்றிலாம் சொல்லுங்கள் சார், சொல்கிறேன் சார், இது ஜோதிடம் டிவி, அந்த டிவியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதில் இருக்கிற ஈக்குவல் வெயிட்டேஜ் அதுக்கும் கொடுங்க, அதில் ஸ்னேக் மெட்ரு ஈகிள் மெட்ரு ஆல் மெட்ரு நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத ஜாலியாக பாருங்கள், ஆனால் சீரியஸாக எடுத்துக்கோங்க சரியா. அப்போ நான் பண்ணுற தப்புக்கு நான் காரணமே இல்லையா, இல்லை. அப்போ என் பொண்டாட்டி என்னை அடிக்கிறதுக்கு சத்தியமாக அவங்க காரணம் இல்லை, பாவம் அவங்க நல்லவங்க. அப்போ சனி தான் அவர் கையை கொண்டு அடிக்கிறாரா, ஆமாம் சார், கையை பிடிச்சி அடித்து விடுறது சனி தான். அதே பேச நல்ல சந்திப்பில் மீண்டும் சந்திப்போம், நன்றி.